எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த பாலிசி மீட்டிங், ஆர்பிஐடைய பாலிசி மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்படி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் எந்தெந்த செக்டார் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் ஆக போகுது, அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் எந்தெந்த செக்டார் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் ஆர்பிஐ கவர்னர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவும் இல்லை, கூட்டவும் இல்லை. அதாவது இன்வெஸ்டர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் இந்த ரேலி, பிஃபோராக இந்த ரேலி இருந்தது. எதனால் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்கன்னா, ரீசண்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இதுவரைக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் இருந்த ஆர்பிஐ இதுக்கடுத்து எக்கனாமியை பூஸ்ட் பண்ணதுக்கான ஆக்டிவிட்டீஸை வந்து நடத்தும். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்குண்டான அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸை வந்து ஆர்பிஐ செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் ரேலி ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலை, நியர் டேர்ம்லேயும் குறைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்டேஷனில் ரைஸ் ஆன இந்த ரேலி ஃபால் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு லைக் வந்து ஒரு பாக்ஸ் டைப்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. அதே போல் இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப் எடுத்திருக்கு. ஓகே, பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 times அரவுண்ட் இந்த ரீஜனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது. ஸோ இதுவரைக்கும் இந்த ரேலி கண்டினியூஸாக இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,050, தட் இஸ் இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. அதே போல் டவுன் சைடில் இந்த ட்ரெண்டு இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நியர் டேர்மில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டுவோர்ட்ஸ் 21,225 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட், இதே போல் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கனாலும், ஸோ பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் டே வைஸாக இந்த இடத்துல சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டே வைஸாக இந்த பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபால் ஆகிருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் ஃபால் ஆகிருக்கு. அதே போல் டாப்பில் வந்து டபுள் டாப் ஜோன், இந்த டாப் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை காமிக்குது. அதே போல் நீங்கள் இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் இருந்து ஒவ்வொரு முறையும் பிரேக் அவுட் நடந்திருப்பாங்க. இந்த ஃபால்க்கு அப்புறம் ஒரு அப்சைடு, அகெயின் டவுன், அகெயின் அப்சைடு நடந்து அகெயின் டவுன். இப்போது இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் நடந்த இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் ஆகும். இந்த டவுன் ட்ரெண்டு வந்து ஃபர்தராக 43,800 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட 1,200 புள்ளிகள் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேலியோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 43,800. இம்மீடியட் சப்போர்ட்னால் இந்த ப்ரீவியஸாக இருக்கும். 44,500ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக இந்த டவுன் ட்ரெண்டு வந்து டுவோர்ட்ஸ் 43,800 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்கில் மோஸ்ட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நீங்கள் இதனுடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் மெயின்டைன் ஆகிருந்தது ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக பொசிஷனல் ஷார்ட் டேர்மில் வந்து இன்னும் ஃபர்தராக இந்த டவுன் சைடு ரேலி கண்டினியூ ஆகும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு அகெயின் ரீகெயின் ஆகிருக்கு, அகெயின் ஒரு டவுன் சைடு இப்போ ரீகெயின் ஆயிருக்கு. இப்போவும் இந்த டவுன் சைடு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள்.
அப்போ இதையும் பிரேக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரவுண்ட் ஒரு 990 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது நெக்ஸ்ட்டு ஐசிஐசி அதிக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரீசண்டாக ரைஸ் ஆன இந்த ரேலி ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரேலியில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, இப்போது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ஆக்சஸ் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டாக வந்து ஐசிஐசி, தேர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி, நீங்கள் எஃப்எம்சிஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபெல் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ப்ரீவியஸாக இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல் வீக்லிலேயும் நான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து மினிமம் எவ்வளோ தூரம் வந்து 390 வரைக்கும் ஃபால் ஆகிடும். ஸோ இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 420, 425. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் ஃபர்தராக 390 வரைக்கும் கண்டிப்பாக ஃபால் ஆகிடும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பிஃபோராகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ இது வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஐடிசி அண்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப், இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருந்தால் கூட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் தான் ட்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மாறலை. பிகாஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நியூ ஹையை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அகெயின் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 47,600 ஆர் 550ங்கிறது வந்து திருப்பியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம் மிட் கேப்பை பொறுத்தளவுக்கு. சேம் ஸ்மால் கேப்பும் இதே மாதிரி ஒரு டாப் ஆல் டைம் ஹையில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. செக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீடியா செக்டார் மட்டும் ஒரு ஸ்லைட்லி ரீபவுண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா செக்டாரை விட மீடியா செக்டார் மட்டும் ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருப்பாருங்க கேப் அப்பில். ஸோ இந்த ஒரு செக்டார் மட்டும்தான் ஒரு ஸ்மால் ரீகெயின் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடியதில் முக்கியமானது பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி அண்டு ஃபார்மா, ஆட்டோ, இதெல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது, ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. முக்கியமாக பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் February 19th அண்ட் டேரக்ட் கிளாஸ் 10 டேஸ் லைவ் மார்க்கெட் டேரக்ட் கிளாஸ் February 19th இருக்கும். அண்ட் 1 டே டெக்னிக்கல் கிளாஸ் வந்து February 11th ஃபுல் டே இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீரை ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைட், க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி அனாலிசிஸ் படி கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆக போகிறாங்க. ஈவன் இந்த இடத்துல லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், கிட்டத்தட்ட 6450லேருந்து 5980 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆயிருந்த க்ரூட் ஆயில் கரெக்டாக இந்த பாட்டம் அவுட்டில் ஈவன் இதுக்கு அடுத்து பிரேக் அவுட்டே ஆனால் கூட அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டு அப்சைடில் வந்து ரைஸ் ஆக போகுது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட்டும் எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகிருப்பாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5950லேருந்து 6250 ஒரு 300 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்டை வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு 1 ஹவர் யூஸ் பண்ணுங்கள், பெட்டரான அக்யூரஸி இருக்கும். இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். இன்கேஸ் இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு, இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க லெவல்ஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் லெவல்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 6250, கரெக்டாக மார்க்கெட் வந்து எங்கே போய் நிற்கிது பாருங்கள். இது வரைக்கும் ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள் என்ன ப்ரைஸு, 6244 வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு 25 பாயிண்ட் வரைக்கும், 20 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இன்கேஸ் ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 6250 டச் ஆகிடுச்சினாலே ஃபர்தராக பை சைடு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது திருப்பியும் 6150லேருந்து 145 திருப்பியும் அக்யூமுலேட் ஆகும். பை சைடு இருக்குது, பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க.
மார்க்கெட் வந்து இதுக்கு அடுத்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6320 இருக்கும். இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு 6250 வந்து இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம சேனல் வந்து இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ண எல்லா அனாலிசிஸுமே ஆல்மோஸ்ட் 90% வந்து ஒர்க் ஆகிருக்கும். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சர்ச் பண்ணாதீங்க, ஒரு சில பேக் சேனல்ஸ்லாம் இருக்கும். நம்ம பின் பண்ணியிருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அந்த சேனலை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்லேயும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.